ரேட் ஃபார் கோல்டு தங்கத்தின் தினசரி விலையினை தெரிந்து கொள்ளவும் பழைய தங்கத்தினை இன்றைய மார்க்கெட் விலைக்கு விற்றிடவும் 7390039003 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். எப்படி இருக்கீங்க மை டியர் BKbytes? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்க ஒரு நாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நாட்டோட வரலாறு ரொம்பவே பழமையானது. ஆப்பிரிக்க கண்டத்திலேயே இந்த நாட்டில தான் முதன் முதலா பிலிம் ஷூட்டிங் எல்லாம் பண்ணினாங்க. இந்த நாட்டு நடனத்துக்கு கைத்தட்டாத ரசிகர் கூட்டமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க பிங்க் லேக் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவும் இந்த நாட்டில தான் உங்களுக்கு காண கிடைக்கும். இங்க இருக்க ஒரு ஐலண்ட் முழுவதுமே சங்குகளால நிரப்பப்பட்டிருக்கு. சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட் மாட்டுங்க. என்னங்க இன்னைக்கு நம்ம போக போற நாடு செனகல். கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க BK, இது நம்ம BKbytes. இந்த நாட்டோட அபிஷியல் பேரு தி ரிபப்ளிக் ஆஃப் செனகல். இந்த நாட்டோட பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தா 1,83,84,660 பேர். மக்கள் தொகையின் அடிப்படையில இது 67வது இடத்தை பிடிக்குது. இந்த நாட்டோட நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தா 1,96,712 ஸ்கொயர் கிலோமீட்டர். நிலப்பரப்பின் அடிப்படையில இந்த நாடு 86வது இடத்தை பிடிக்குது. இது ரொம்பவே இளமையான ஒரு நாடு. இங்க வசிக்கிறவங்கல 18 வயசு உடையவர்கள் அதிகமா இருக்காங்க. இந்த இளைஞர்கள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கர்ஸ். இதுல ரொம்பவே சந்தோஷமான விஷயம் என்னன்னா அவங்கவங்க லைஃப்ல பெட்டர் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே தனித்தனியா பாடுபடுறாங்க. செனகல் அப்படின்னு சொன்ன உடனேயே ஃபுட்பால் தான் இங்க சிறந்த விளையாட்டா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா செனகல் உலகத்துக்கு பல கிரேட் ஃபுட்பாலர்ஸ் கொடுத்துருக்கு. ஆனா உண்மையிலேயே குஸ்தி தான் இங்க ரொம்பவே ஃபேமஸான ஒரு விளையாட்டு. இதை பார்க்க மட்டும் மக்கள் வரதில்ல, என்ஜாய் பண்ணவும் வராங்க. ஆயிரக்கணக்கில் மக்கள் ஒன்னு கூடுறாங்க இங்க குஸ்தி போட்டியை பாக்குறதுக்காக. செனகல் ஒரு மதச்சார்பற்ற நாடு. ஏன்னா இங்க 96.6% பேர் முஸ்லிம்கள், 3.3% பேர் கிறிஸ்டியன்ஸ், 0.1% பேர் மத்த மதத்தை பின்பற்றுறவங்களா இருக்காங்க. அதாவது முஸ்லிம் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த நாட்டோட முதல் பிரசிடென்ட் ஒரு கிறிஸ்டியன். அவரோட பேரு லியோபோல்ட் சேடர் செங்கோர். இவர் ஒரு சிறந்த தலைவரா மட்டும் இல்லாம சிறந்த கவிஞராவும் இருந்திருக்காரு. இவரோட கவிதைகள் எல்லாமே ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் உடையதா இருந்தது. இது மட்டும் இல்லாம இவர் ஒரு இலக்கிய கலைஞரும் கூட. ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்கிற நாடு ரொம்பவே அசுத்தமான நாடா இருக்கும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா செனகல் கண்டிப்பா அப்படி கிடையாது. இது ரொம்பவே சுத்தமான ஒரு தேசம். அண்ட் இங்க வாழ்ற மக்கள் ரொம்பவே படிச்சவங்களா இருக்காங்க. இங்க 55% பேர் படிச்சவங்களா இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நாட்டோட லிட்ரஸி ரேட் படிப்படியா முன்னேறிக்கிட்டும் இருக்கு. இதனாலேயே இங்க யாருக்கும் எந்த தடங்களும் வந்ததில்ல. செனகல் மக்கள் கிட்ட நிறைய பணம் கிடையாதுதான். ஆனா வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை இவங்க சம்பாதிக்கிறாங்க. இவங்க ரொம்பவே ஜோவியல் அண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். இவங்க யாரும் உங்ககிட்ட தன்னோட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச மாட்டாங்க. இவங்க டூரிஸ்டுகளுக்கு தங்களோட இதயத்துல இடம் கொடுக்கறாங்க. அண்ட் அவங்களை பத்திரமாவும் பாத்துக்கிறாங்க. சோ இவங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. செனகல் தலைநகரம் டக்கார். இதுதான் பிசினஸுக்கும் பொலிட்டிக்கலுக்கும் கூட தலைநகரமா இருக்கு. செனகலோட பார்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருட்டானியா, கினியா பிசாவ், காம்பியா இதெல்லாம். தலைநகரம் டக்கார்ல இரவு முழுவதும் பார்ட்டி தான். இரவுல இங்க பெண்கள் பயமில்லாம சுத்துறதையும் உங்களால பார்க்க முடியும். இந்த மக்கள் ரொம்பவே அமைதியானவங்க. இந்த மக்களுக்கு கடல்ல விளையாட ரொம்பவே பிடிக்கும். இதனாலேயே இங்க பல பேர் சர்ஃபிங் மாஸ்டரா இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இந்த சர்ஃபிங் இவங்களுக்கு கூடவே பிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இவங்களை மாதிரி சர்ஃபிங் பண்ண ஆட்கள் கிடையாதுன்னு சொல்லலாம். செனகல்ல ஒரு ஸ்பெஷல் ஐலாண்ட் ஒண்ணு இருக்கு. இந்த ஐலாண்ட்ல நாலாப்புறமும் லட்சக்கணக்கில் சங்குகள், சிப்பிகள் இதெல்லாம் கிடைக்கிறத உங்களால பார்க்க முடியும். இந்த ஐலாண்ட சுத்தி பார்க்க வரவங்க கண்டிப்பா சிப்பிகளை ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போறாங்க. இந்த மக்களோட கலாச்சாரம் அப்படின்றது இவங்களோட மரபுகள், மதங்கள், இனங்கள், கலையின் வெளிப்பாடு இது எல்லாத்தையும் கலந்ததாவே இருக்கு. இவங்க கலாச்சாரத்துல குடும்பமும் சமூகமும் ஒரு முக்கிய அம்சமா இருக்கு. இவங்க கூட்டு குடும்பமா ஒரே வீட்லயோ இல்லன்னா பக்கத்து பக்கத்து வீட்லயோ வசிக்கிறாங்க. ஆனா ஒன்னாதான் இருக்காங்க. சோ சமூகத்தை சுத்தி ஒரு பெரிய நெட்வொர்க்கையே இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இவங்க தாராள மனசும் விருந்தோம்பல் மனப்பாங்கு உள்ளவங்களா இருக்காங்க. அதுக்கு இவங்க மொழியில டெரங்கா அப்படின்னு பேரு. இசை செனகல் நாட்டோட இதய துடிப்பு. இங்க காஸ்பெல், அஃப்ரோபீட், பலாக்ஸ் இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான ஃபார்ம்ஸா இருக்கு. ஆனா அது ரொம்பவே ஈஸியா இவங்க பண்ணிடுறாங்க. இந்த சிக்கல் கத்துக்க கஷ்டம் அப்படின்றது இந்த நாட்டோட இசையில மட்டும் இல்ல, இவங்க கைவினை பொருட்கள்லயும் தான். மரத்தை செதுக்கி இவங்க செய்யற விஷயங்கள், நெசவு செஞ்ச ஆடைகள் இதெல்லாம் இங்க ரொம்பவே தனித்துவம் வாய்ந்ததா இருக்கு. இங்க அதிகாரப்பூர்வ மொழி பிரெஞ்சு தான். ஆனாலும் ஒலோஃப் அப்படின்ற மொழியை செனகல் முழுவதும் பரவலா பேசுறாங்க. இவங்க சமையல் முறைகள் ஆப்பிரிக்கா, அரேபியா,
பிரெஞ்சு, இத மூணையும் கலந்த மாதிரியே இருக்கு. தைபவுண்டன்யா, யஷா, மஃபே, இதெல்லாம் இங்க பெயர் சொல்லும் உணவுகள். நாட்டுல சில பேர் ஃபேஷனான ட்ரெண்டான டிரெஸ் போட்டாலும் பல பேர் இவங்களோட பாரம்பரியமான பூபோ, கஃப்தான் இந்த மாதிரியான ஆடைகளையும் அணியறாங்க. செனகல சுத்தி பார்க்க அதோட மக்களும் கலாச்சாரமும் மட்டும் இல்லாம அந்த நாட்டோட டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளும் உங்களை ஆசையை தூண்டும். அதுலயும் கோரி தீவு, இது ஒரு யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட். இது அட்லாண்டிக் கடற்பகுதிகளில் அடிமைகளை கைமாத்தவும் விற்கவும் ஏதுவா இருந்த ஒரு இடம். இங்கதான் ஹவுஸ் ஆஃப் ஸ்லேவ்ஸும் இருந்தது. இது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்க மறுமலர்ச்சி நினைவு சின்னம், டவுலா பெரிய மசூதி, லேக் ரோஸ், நியோகோலோ கோபோ தேசிய பூங்கா, இந்த பார்க்கும் ஒரு யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் தான். இங்க யானைகள், சிங்கங்கள், நீர் யானை அண்ட் பல பறவை இனங்கள், இது எல்லாத்துக்கும் மாமனார் வீடா இருக்கு. இதோட சேர்த்து ஜோடி தேசிய பறவைகள் சரணாலயம், ஆப்பிரிக்க மறுசீரமைப்பு நினைவு சின்னம், செயின்ட் லூசி, டக்கார் கிராண்ட் மசூதி, ஜோல் ஃபதியோத், இந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இங்க எல்லாருமே அனிமல் லவர்ஸ், இங்கிலாந்து காரங்க மாதிரியே. பிகே பைட்ஸோட இங்கிலாந்து வீடியோவை இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சோன்னு போய் பாருங்க. எப்படி இங்கிலாந்து காரங்க பூனைகளையும் நாய்களையும் வளர்க்க ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி செனகல் மக்கள் ஆடுகளை வளர்க்கறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. வீக்கெண்ட்ஸ்ல ஆடுகளோட டக்கார் பீச்சுக்கு வந்து ஆட்டம் போட்டு ஆடுகளை குளிக்க வச்சு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கடற்கரையில அதை தனியா விட்டுறாங்க. அதுங்களும் சின்ன பிள்ளைங்க மாதிரி ஆட்டம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஆன உடனேயே உரிமையாளரை தேடி வந்துடுது. இவங்களும் அன்பான மக்கள், ஆனா இந்த மக்களையும் அடிமையாக்கி எல்லா வேலைகளையும் செய்ய வச்சிருந்திருக்காங்க. பட் இப்போ எல்லாம் மாறி போய் அடிமத்தனம் முற்றிலுமே அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பாலைவனங்கள்ல கார் ரேஸ் நடத்துறது ரொம்பவே பாப்புலரான ஒரு விஷயம், இது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். இந்த மாதிரியான கார் ரேஸ் செனகல்லையும் ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்கு. ரேஸ்ல கஷ்டமான ரேஸ் இந்த மாதிரியான பாலைவனங்கள்ல ரேஸ் ஓட்டுறது தான். இதுல இவங்க கில்லாடிகள். நீங்க லேக் ரோஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது செனகல்ல இருக்கிற ஒரு லேக், அதுவும் பிங்க் கலர்ல இருக்கு. இது நம்ம ஊர் நதியில சாயக்கழிவுகள் கலந்து கலர் மாறுதே அந்த மாதிரி செயற்கையா மாறல. இந்த லேக்ல உப்போட அளவு அதிகமா இருக்கிறதுனால இந்த கலர்ல மாறி இருக்கு. ஆப்பிரிக்காவோட முதல் படத்தோட பேரு போரோம் சரிட். இந்த படம் 1963 படமாக்கப்பட்டுச்சு. இதோட ஷூட்டிங்கும் செனகல்ல தான் எடுக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம நாட்டின் பல இடங்கள்ல பல ஹாலிவுட் படங்களோட ஷூட்டிங்ஸ் நடந்திருக்கு. இங்க பல மக்கள் துறைமுகம் சார்ந்த தொழில்களை பண்றாங்க. இதை தாண்டி இவங்க பண்ற தொழில்கள் அண்ட் வேலைகள் அப்படின்னு பார்த்தா மீன் பிடிக்கிறத பெரும் தொழிலா பண்றாங்க. அதுக்கப்புறமா விவசாயமும் பண்றாங்க. இங்க தங்கர் பச்சான் படத்துல வர மாதிரி வறண்ட நிலங்கள் அதிகமா இருக்கிறதுனால நிலக்கடலைகளோட விவசாயம் அதிகம் நடக்குது. உலகின் 10 மிகப்பெரிய நிலக்கடலை விவசாய நாட்டுல இந்த நாடும் வருது. இதுக்கப்புறம் செனகல் நாட்டோட ஜிடிபிக்கு பெருசா உதவியா இருக்கிறது இந்த நாட்டோட டூரிசம். பீச் லவர்ஸ், அனிமல் லவர்ஸ், இவங்க எல்லாருக்கும் செனகல் ஒரு சிறந்த இடம். எஸ், இங்க 190 அதிகமான விலங்கினங்களும் 670 அதிகமான பறவை இனங்களும் இருக்கு. இவங்களை எல்லாத்தையும் தாண்டி ஃபேஷனை விரும்புறவங்களுக்கும் இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஏன்னா டக்கார்ல நடக்கக்கூடிய ஃபேஷன் வீக் ஆப்பிரிக்கால மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லாவே ரொம்பவே பாப்புலர். இது மட்டும் இல்லாம பல திருவிழாக்கள் இங்க கொண்டாடப்படுது. அதை பார்க்கவும் பல டூரிஸ்டுகள் வராங்க. லைக் டஜாபோன், சிம்பரிதே, இந்த பண்டிகையில மக்கள் சிங்கங்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஊர்வலம் போவாங்க. சோ இது மாதிரி பல ஃபெஸ்டிவல்ஸ் இங்க கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாம இவங்க சுதந்திர தினத்தை April 4 கொண்டாடுறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துட்டு செனகல் போகணும் அப்படின்னு ஆசைப்படுற இந்தியரான இங்க இருந்தீங்க அப்படின்னா 90 உங்களுக்கு விசா கிடையாது. அதுக்கு மேல நீங்க தங்கணும்னு முடிவு பண்ணுனா இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த முடிவை நீங்க எடுத்து விசாக்கான வேலையை செஞ்சுட்டு போயிடணும். அப்படி விசா எடுக்காம போன இந்தியரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா 7 to 8 உங்களுக்கு 1,00,000 வரைக்கும் செலவாக வாய்ப்பு இருக்கு, அதுவும் ஒருத்தருக்கு. செனகல்ல யூஸ் பண்ணப்படுற கரன்சி வெஸ்ட் ஆப்பிரிக்கன் CFA பிராங்க் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு CFA பிராங்க் இந்தியாவோட 7 சமம். சோ அவ்வளவுதான் மைடியர் பிகே பைட்ஸ், செனகல் பத்தின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இல்லைன்னா நீங்க எதையோ ஒன்னு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணின ஒரிஜினல் பிகே பைட்டிஸ்க்காக இந்த போனஸ் பாயிண்ட். இவங்க கலை, இலக்கியம், இசை, நாடகம் இதுல எல்லாத்துலயுமே கை தேர்ந்தவங்க தான். அதுல ஒரு கலையான பெயிண்டிங்ல இவங்க ரொம்பவே கை தேர்ந்தவங்க. கிராஃப்டி பெயிண்டிங் அப்படின்னு சொல்லப்படுற பெயிண்டிங்லயும் ஃபயர் பெயிண்டிங் அப்படிங்கறதுலயும் இவங்க ரொம்பவே எக்ஸ்பர்ட். இது எல்லாம் இங்க ஆயிரக்கணக்கில் இல்லைங்க லட்சக்கணக்கில் விலை மதிப்பீடு இடப்படுது. சோ அவ்வளவுதான் பிகே பைட்ஸ், இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய், நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ்.